ரஜினியுடைய தலைவர் 170 இதுக்கான ஷூட்டிங்கு செப்டம்பர் மிட்டு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இப்போ வந்து அமிதாப் பச்சன் வந்து ஃபைனலிஸ்டாக இருக்கார் இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில். டீம் வந்து பிளானிங் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதாவது வந்து ரோப் நிறைய பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்ஸை, அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் ரஜினி போலீஸ் கேரக்டர்லாம் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான டைட்டில் வேட்டையன் அப்படி டைட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ரஜினியுடைய ஜெயிலர் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் வீக்கு டோட்டல் கிராஸு 375 கோடி, தற்காலிகமாக மற்றும் இன்னும் அப்டேட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து இந்த போஸ்டரில் தெரிவிச்சிருக்காங்க, அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் 8 ஆகஸ்ட் தியேட்டர்ஸில் வெளியானது. கிக் இதுக்கான டீசர் வெளியாகிறது. இந்த டீசருக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் சந்தானம் நடிச்சிருக்காரு. இந்த டீசர் பார்க்கும்போது ஓகேவாக இருக்குது. டைகர் நாகேஸ்வரர் ஐயோ தமிழ் டீசர் வெளியாகிறது. இந்த டீசருக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் ரவி தேஜா நடிச்சிருக்காரு. சிவராஜ்குமார் நடிக்கும் கோஸ்ட் இந்த படம் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது தியேட்டர்ஸில் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கன்னடா, தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தின்ட்டு பேன் இண்டியா படமாக வெளியாக போயிருது. சரத்குமாருடைய ஹிட்லிஸ்ட்டு இந்த படத்துக்கான டீசரு இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகிறதாக நியூ போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. யோகி பாபுவுடைய லக்கி மேன் செகண்ட் சிங்கிள் ஒரு வரி கதை லிரிக் வீடியோ வெளியாகிறது. இந்த லிரிக் வீடியோக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்தியன் 2 ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து கமல் மற்றும் சங்கர் இருக்கிற ஸ்டில்லு வந்து வெளியாகிறது. இந்த இந்தியன் 2 படம் வந்து சம்மர் 2024 எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு சங்கர் டைரக்ஷன் பண்ணுறாரு. இருகப்பற்று படத்திலிருந்து நியூ ஸ்டில்ஸு வெளியாகிறது. இந்த படத்தில் விக்ரம் பிரபு வித்தார்த்து நடிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து விஜய் ஆண்டனி நடித்த கொலை இதுக்கான 18ஆம் தேதி சிம்பிளி சவுத் ஓடிடியில் வேர்ல்டு விட இன்க்ளூடிங் இந்தியாவில் ஸ்ட்ரீமிங் ஆகிறது 18ஆம் தேதி அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜி பிரகாஷுடைய அடியே இந்த படம் வந்து 25ஆம் தேதி வேர்ல்டு விட ரிலீஸ் ஆகிறது தியேட்டர்ஸில் அப்படின்ற மாதிரி நியூ போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த படத்துக்கான டெலிட்டட் சீன் வெளியாகிறது. இந்த டெலிட்டட் சீனுக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டெலிட்டட் சீன் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. தளபதி விஜயோடைய லியோவுடன் 19 மற்றும் 20 ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி வந்து பார்க்கலாம். 19ஆம் தேதி வந்து பகவந்த் கேசரி, அதுக்கடுத்து வந்து கோஸ்ட். இந்த 2 படங்களை வந்து 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. 20ஆம் தேதி டைகர் நாகேஸ்வரர் ஐயோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. அதுக்கடுத்து வந்து தளபதி 68 தளபதி விஜய் வந்து டூயல் கேரக்டர்ஸில் வந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாத லியோ படத்தில் வந்து தளபதி விஜய் 2 கெட்டப்பில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது வந்து லியோ படத்தில் தளபதி விஜய் வந்து 2 கேரக்டரில் நடிக்கிறாரா இல்லை 2 கெட்டப்பில் நடிக்கிறாரா என்னென்னு கிளியராக தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தளபதி விஜய் டூயல் ரோல் நடித்த முன்னாடி படங்கள் ஏடிஎம், அதாவது வந்து அழகிய தமிழ் மகன், வில்லு, கத்தி, புலி, இந்த 4 படத்தில் தளபதி விஜய் வந்து டூயல் ரோலில் நடித்தார். அதுக்கடுத்தது மெர்சல் மற்றும் பிகில் படத்தில் ட்ரிபிள் ரோல் நடித்தார் தளபதி விஜய். அதுக்கடுத்தது அருண் விஜயோடைய வணங்கான் இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சென்னையில் இந்த வீக்கு. ஃபைனல் ஸ்கெடியூல் வந்து திருவண்ணாமலையில் 10 நாட்கள் நடக்க போகிறது. அதாவது வந்து சென்னை ஸ்கெடியூல் வந்து முடிச்சிட்ட பிறகு. அதுக்கடுத்தது இந்த படத்தில் மிஸ்கின் வந்து ஆன்போர்டு ஆகியிருக்கார். சுரேஷ் காமாட்சி அண்டர்டேக்கு ப்ரொடியூசரு. இந்த படத்தில் 200 ஃபீட் டீப் வெல் செட்டு எழுப்பப்பட்டது ஷூட்டிங் வந்து ஒரு சில சீக்வன்சஸுக்காக. அதுக்கடுத்தது கேம் சேஞ்சர் இதுக்கான ஷூட்டிங் வந்து தற்போது ஹைதராபாத்தில் மேலும் வந்து ஒரு வாரம் நடக்கிறது. ராம் சரண், எஸ்ஜே சூர்யா, ஜெயராம், சுனில் மற்றும் வேறு காஸ்ட் மெம்பர்ஸு பார்ட் ஆஃப் ஷூட்டில் அதில், அதாவது இந்த பகுதி ஷூட்டில் கிராண்டு ஃபைட் சீக்வன்ஸு மற்றும் ஒரு சில டாகி போர்ஷன்ஸு படமாக்கப்படுகிறது இந்த ஸ்கெடியூலு. ஷூட்டிங் வந்து 21ஆம் தேதி வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பெரும்பாலான எக்ஸ்பென்சிவ் படம் ராம் சரண் கேரியரில். இந்த படம் வந்து ஜென்ரல் எலெக்ஷன் 2024க்கு முன்னாடி இந்த படம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சம்மர் 2024 ரிலீஸ் பிளானிங்கு கோலிவுட் பெரிய படங்கள் ரிலீஸஸு.
அதில் கமலுடைய இந்தியன் டூ, அஜித்துடைய விடாமுயற்சி, சூர்யாவுடைய கங்குவா, இந்த மூன்று படங்கள் சம்மர் 2024 ரிலீஸ் பிளானிங் பண்ணியிருக்காங்க. தமிழ் இந்த வருடம் பெரிய படங்கள், அதாவது முன்னாடி மற்றும் பின்னாடி சோலோ ரிலீஸு, ரஜினியுடைய ஜெயிலர் 10th வெளியானது, தளபதி விஜயுடைய லியோ 19th வெளியாகிறது. ஜெயிலர் வந்து மிகப்பெரிய வசூல், ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லு தேட்டர்ஸில். இப்போ வந்து அடுத்து லியோ, இந்த படம் வந்து எந்த மாதிரி சம்பவம் பண்ணுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாரிசு ஓஎஸ்டி ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இதுக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு லிங்க்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸு சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃபீஸில்.